நாடு மெகாலய சொன்னான், நான் இந்தியாவிலே போர்ட் வில்லியம் காலேஜை நிறுவிவிட்டு சிரிட்டனில் போய் சொன்னான், இப்படி நான் ஒரு காலேஜை வைத்துவிட்டு நிறுவிவிட்டு வந்திருக்கிறேன், அதில் படிப்பவர்கள் நிறத்தால் இந்தியர்களாக இருப்பார்கள், சிந்தனையால் ஆங்கிலேயர்களாக இருப்பார்கள் என்று. அல்லாஹ்வுக்காக சொல்ல வாய்ப்பே கிடையாது. அடித்து தொலை வைத்தால் தொழுதுதான் ஆக வேண்டும் என்று வற்புறுத்துகிறோம் என்று சொன்னால் அந்த பையனும் அந்த பிள்ளையும் அச்சாவுக்காகத்தான் தொழுவாங்க, அல்லாவுக்காக சொல்ல மாட்டாங்க. ஆனாலும் அப்படியாவது சொல பழக்கங்கள், 10 வயதில் அல்லாஹ்வுக்காக தொழுதால் 15 வயதில் அல்லாஹ்வுக்காக தொழக்கூடியவர்களாக மாறுவார்கள் இன்ஷா அல்லாஹ். தெரிகிறது, உனக்கு ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் என்று கோடானு கோடி மக்கள் சேர்ந்து திட்டமிடுகிறார்கள். அல்லாஹ் உனக்கு எதை எழுதி இருக்கிறானோ அதை தவிர வேறு எந்த பயனையும் உனக்கு கொடுக்க முடியாது. அவர்களின் மீதும் அன்னவர்களுடைய தோழர்கள், குடும்பத்தார்கள், அவர்களை பின்பற்றி வந்த தாபிரீன்கள், தபா தாபிரீன்கள், புபஹாக்கள், சுகதாக்கள், அவுடையாக்கள், நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நடவட்டுமாக. அல்லாஹனுடைய நேரான வழிகாட்டலை, ஹிதாயத்தை நாமும் ஏற்று இந்த உலகத்திற்கு அதை எடுத்துச் சொல்வதற்கும் பரவலாக்குவதற்கும் அல்லாஹ் தௌஃபீக்கேதல்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு சமுதாயத்தை அதனுடைய கொள்கையை விட்டும் தீனை விட்டும் திசை திருப்ப வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய இளைய சமுதாயத்தை, இளஞ்சிறார்களை மார்க்க கல்வியை விட்டும் அப்புறப்படுத்தினால் போதுமானது. ஒரு உம்மத் கெட்டு போக வேண்டும் என்றால், ஒரு சமுதாயம் தன்னுடைய உண்மையான கொள்கையை விட்டு வெளியேற வேண்டும் என்று சொன்னால் ஒரு பெரிய முயற்சி செய்ய வேண்டிய தேவையில்லை. யார் வளர்ந்து வருகிறார்களோ அவர்களை, அவர்களுடைய கொள்கையை திசை திருப்பி இளஞ்சிறார்களுடைய மனதிலே தேவையில்லாத சிந்தனைகளையும் கொள்கைகளையும் உருவாக்கினாலே வளர்ந்து வரக்கூடிய அந்த சமுதாயம் கெட்டு போவதற்கும் தங்களுடைய இறை நம்பிக்கையை விட்டும் அப்பாற்பட்டு போவதற்கும் போதுமான காரணமாக ஆகிவிடும். அக்பர் இலாகாபாதி கவிஞர் சொல்லுவார், பிராமன் தன்னுடைய கொள்கைக்கு எதிரான ஒரு நபர் பிறக்கக்கூடாது என்பதற்காக பல்லாயிரக்கணக்கான குழந்தைகளை கொண்டு குவித்தான். அக்பர் இலாகாபாதி சொல்லுவார், அவன் செய்த காரியம் ஒரு முட்டாள்தனமான காரியம். அவன் என்ன செய்திருக்க வேண்டும், பல்லாயிரக்கணக்கான குழந்தைகளை கொள்ள வேண்டிய தேவையில்லை, பள்ளிக்கூடத்தை ஏற்படுத்தினால் போதும். அவனுடைய பள்ளிக்கூடங்களை ஆரம்பித்து அவனுடைய கொள்கையை அந்த பிள்ளைகளுக்கு ஊட்டினாலே எதிர்காலத்தில் தனக்கு எதிரானவர்கள் யாருமே உருவாக மாட்டார்கள். அக்பர் இலாகாபாதி சொல்வார், இது நிதர்சனமான உண்மை. இன்று வரையிலும் எங்கே கல்வி கொள்கை கெட்டு போகிறதோ, கல்வி திட்டம் பாடத்திட்டம் கெட்டு போகிறதோ, இஸ்லாத்திற்கும் மார்க்கத்திற்கும் முரணான கொள்கைகள் எங்கே போதிக்கப்படுகிறதோ, அவர்கள் வளர்ந்து வரும் பொழுது இஸ்லாத்தையும் சந்தேகத்தில் கொண்டு பார்ப்பார்கள், இஸ்லாமிய சட்டங்களின் மீது சந்தேகப்படுவார்கள், இஸ்லாம் சொல்லக்கூடிய சுவர்க்கத்தையும் நரகத்தையும் சந்தேகப்படுவார்கள். சுவர்க்கமும் நரகமும் உண்மையா, கபருடைய வாழ்க்கை உண்மையா, இஸ்லாம் சொல்லக்கூடிய செய்திகள் உண்மையா, சிராத்துல் முஸ்தகீம் பாலம் உண்மையா, இப்படியெல்லாம் ஏராளமான கேள்விகள் அவர்களுடைய மனதிலே பிறக்கும். அதற்கு காரணம் அவர்கள் படித்து வந்த அந்த கல்வி. அதனால்தான் இஸ்லாம் சொல்லும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், குழந்தை பிறந்தால் முதலாவதாக அந்த குழந்தையினுடைய காதில் விழ வேண்டிய வார்த்தை அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அதான் சொல்லுங்கள், காதிலே அதான் சொல்லுங்கள். அந்த குழந்தை கேட்குமா கேட்காதா, அந்த குழந்தை விளங்குமா விளங்காதா, அந்த குழந்தை அதை பற்றி தெரிந்திருக்கிறதா இல்லையா என்று யோசிக்காதீர்கள், சொல்லுங்கள், அதான் சொல்லுங்கள். அதே போன்று சக்கராத்துடைய நிலையில் இருப்பவர்களுக்கும் லக்கினோ மௌத்தாக்கும் லா இலாஹ இல்லல்லா, அவர்களுக்கும் சொல்லிக் கொடுங்கள் லா இலாஹ இல்லல்லா. சக்கராத்துடைய நிலையில் எந்த காலத்தில் இருக்கிறார்கள் என்று நமக்கு தெரியாது. அவர்களின் நிலை என்ன, அவர்கள் என்ன கஷ்டத்தில் இருக்கிறார்கள், நாம் சொல்லக்கூடிய புரிகிறார்களா இல்லையா நமக்கு தெரியாது. ஆனாலும் சொல்லிக் கொடுங்கள், லக்தினோ மௌத்தாக்கும் லா இலாஹ இல்லல்லா, மரணிக்கும் பொழுதும் லா இலாஹ இல்லல்லா சொல்லிக் கொடுங்கள், பிறக்கும் பொழுதும் அல்லாஹ்வை பற்றி சொல்லுங்கள், பேச ஆரம்பிக்கும் பொழுதும் லா இலாஹ இல்லல்லா என்ற கலிமாவை சொல்லிக் கொடுங்கள். ஏனென்றால் அந்த அதன் மூலமாக அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி, இல்மினுடைய அந்த உண்மையான ஏகத்துவ கொள்கை மனதிலே பதியும் பொழுது வாழும் காலமெல்லாம்
யாரும் அதை கெடுத்து விட முடியாது, அந்த கொள்கையை சீரழித்து விட முடியாது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், முரு அவுலாதக்கும் மிஸ்தலா வஹும் அபனாஉ சப்இ ஸனீன், உங்களுடைய பிள்ளைகளை ஏழு வயதாச்சுட்டா தொழ சொல்லுங்கன்னு சொன்னார். ஏழு வயதான பிள்ளை விளையாட்டு புத்தியில் தான் இருக்கும், விளையாட்டு புத்தியில் தான் இருக்கும், ஆனாலும் சொன்னார்கள் தொழ சொல்லுங்கள், தொழும்படி ஏறுங்கள். அது எப்படி விளங்கி தொழுமா விளங்காமல் தொழுமா தெரியாது நமக்கு, ஆனாலும் தொழ வேண்டும். ஏழு வயதில் தொழுக போகும் குழந்தை எழுபது வயது வரையும் இன்ஷால்லாஹ் தொழும், பத்து வயசாயிடுச்சு அப்பவும் நம்ம சொல்ல கேட்டு தொழுகல்ல அப்படின்னு சொன்னா வகுரிபூகும் அலைகா, அடித்து தொழ சொல்லுங்கள், பிள்ளைகளை அழியுங்கள், கண்டியுங்கள், கண்டித்து தொலை செய்யுங்கள், கட்டாயப்படுத்தி தொலை செய்யுங்கள். நீங்கள் தொலைவே விரும்பாத ஒரு குழந்தையை பத்து வயதிலே அடித்து தொலை சொன்னால் அந்த குழந்தை எப்படி தொழும், அல்லாவுக்காக தொழுமா அத்தாவுக்காக தொழும், அல்லாவுக்காக தொழ வாய்ப்பே கிடையாது. அடித்து தொலை வைத்தால் தொழுதுதான் ஆக வேண்டும் என்று வற்புறுத்துகிறோம் என்று சொன்னால் அந்த பையனும் அந்த பிள்ளையும் அத்தாவுக்காகத்தான் தொழுவாங்க, அல்லாவுக்காக தொழ மாட்டாங்க. ஆனாலும் அப்படியாவது தொலை பழக்குங்கள், பத்து வயதில் அல்லாஹ்வுக்காக தொழுதால் பதினைந்து வயதில் அல்லாஹ்வுக்காக தொழக்கூடியவர்களாக மாறுவார்கள் இன்ஷா அல்லாஹ். ஏனென்றால் அவர்கள் பழகுகிறார்கள், பழக்கம் தான். நாம் எப்படி பழக்குகிறோம், குழந்தை பிறக்கும் பொழுது சுத்தமானவர்களாக பிறக்கிறார்கள், உண்மையான இஸ்லாத்தின் மீது பிறக்கிறார்கள். குல்லு மௌலூதின் யூலதுலா சித்தரத்தில் இஸ்லாம், பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையினுடைய மனதிலும் சத்திய கொள்கை இருக்கும். சுற்றி இருப்பவர்கள் தான் அதை மாற்றுகிறார்கள், சுற்றி இருப்பவர்கள் அதை மாற்றுகிறார்கள். அவர்களை எப்படி பழக்குகிறார்களோ அப்படி பழக்குவார்கள். விளங்காமல் இருந்தால் கூட தொழச் சொல்லுங்கள், அடித்தாவது தொழச் சொல்லுங்கள். இது இஸ்லாம் சொல்லக்கூடிய போதனை. தொழுகையின் விஷயத்தில் மட்டுமல்ல, மார்க்கத்தினுடைய ஒவ்வொரு செய்தியும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே அனுமதி கேட்கக்கூடிய சட்டம் தொடர்பாக சொல்லுவான், யா ஐயுஹல்லதீன ஆமனூ லியஸ்தஅதின்கும்ல் லதீன மலக்கத் அய்மானுக்கும் வல்லதீன லம் யபுலுகுல் ஹுலும மின்கும் சலாஸ மர்ராத். வீட்டுக்குள்ள போகும் பொழுது அனுமதி கேட்டுட்டு போகணும், வெளியே நின்று உடனடியாக உள்ள நுழைஞ்சிடக்கூடாது. மார்க்கம் போதிக்கக்கூடிய நல்ல அழகான கலாச்சாரம், வீட்டுக்குள்ளே, வீட்டுக்கு வெளியே அல்ல, வீட்டுக்குள்ளே இருக்கிறோம். தாயும் தந்தையும் இருக்கிறார்கள், அவர்கள் கணவன் மனைவியாக இருப்பார்கள், பிள்ளைகளுக்கு அவர்கள் தாயும் தந்தையுமாக தனி அறையில் இருக்கிறார்கள். அப்படி நீங்கள் இருப்பீர்களே ஆனால், நீங்கள் இருக்கக்கூடிய தனி அறைக்கு அந்த பிள்ளைகள் வருவார்களே ஆனால், குறிப்பிட்ட மூன்று நேரத்திலே அவர்கள் அனுமதி கேட்க வேண்டும். லியஸ்தஅதின்கும் அல்லதீன மலக்கத் தைமானுக்கும் அல்லதீன லம் யபுலுகுல்ஹுலும மின்கும், அடிமைகளும் யார் வயதுக்கு வரவில்லையோ, பதினைந்து வயதை விட குறைவான வயதை கொண்ட பிள்ளைகள், அவர்களுக்கு சட்டம் கிடையாது, தொழுகை கடமை கிடையாது, நோன்பு கடமை கிடையாது, ஆனாலும் மார்க்கம் சொல்கிறது பெற்றோர்களுக்கு நீங்கள் இருக்கக்கூடிய தனி அறையில் அவர்கள் வரும் பொழுது குறிப்பிட்ட மூன்று நேரங்களில் அனுமதி கேட்காமல் வரக்கூடாது. மின் கபடி தலாத்தில் ஃபஜ்ர், ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்பாக, ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்பாக அந்த பிள்ளைகள் வருகிறார்கள் என்றால் உங்களுடைய அனுமதி கேட்டுவிட்டு வர வேண்டும். ஆடைகள் விலகி இருக்கக்கூடிய நேரம் மின் கபடி தலாத்தில் ஃபஜ்ர் வஹீன தலஹூன தியாபக்கும் மினல் பஸீரா, மதிய நேரத்தில் உங்களுடைய சாதாரண ஆடையில் நீங்கள் ஓய்வெடுக்கக்கூடிய நேரம், வமிம்பாதி சலாத்தில் ஈஷா, ஈஷாவுடைய தொழுகைக்கு பிறகு. இந்த மூன்று நேரங்களில் உங்களுடைய வீட்டு பிள்ளைகளாக இருந்தாலும் சட்டத்திற்கு உட்படாத பதினைந்து வயதை விட குறைந்த பிள்ளைகளாக இருந்தால், வயதுள்ள பிள்ளைகளாக இருந்தாலும் தாய் தந்தை இருக்கக்கூடிய அறைக்கு வரும் பொழுதும் அனுமதி கற்றுவிட்டுத்தான் வர வேண்டும். அல்ல அவ்வளவு தெளிவாக சொல்லி இருக்கிறான், பிள்ளைகளுடைய மனதிலே நல்ல சிந்தனைகளை உருவாக்குவதற்கு இது போதுமான போதனை. நல்ல சிந்தனைகளை உருவாக்கும், கெட்ட சிந்தனைகள் அவர்களுடைய மனதிலே பதியக்கூடாது, ஈமானுக்கு முரணான கொள்கைகள் மனதிலே பதியக்கூடாது, இபாதத்துகளுக்கு முரணான கொள்கைகள் அவர்களுடைய மனதிலே பதியக்கூடாது. மார்க்கம் அவ்வளவு தெளிவாக சொல்லுகிறது. அதைத்தான் நாம் இன்று மக்தபினுடன் வழியாக சொல்லிக் கொடுக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள், வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள், ஒன்று மதரசாவுக்கு முழு நேரத்தை கொடுத்து விடுவது, இன்னொன்று இருப்பது பகுதி நேரம் மக்தப் மதரசாவுக்கு அனுப்பி வைப்பது. அங்கேதான் இந்த கொள்கைகளை சொல்லிக் கொடுப்பார்கள். இந்த செய்திகளை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், ஆரம்ப காலத்திலே இது மாதிரியான மக்தபுகள் கிடையாது. ஒவ்வொரு பள்ளிவாசலிலும் மக்தப் நடக்கிறது,
அவர்களுக்கு என்று பாடத்திட்டம் குரான் ஓதி கொடுக்கிறார்கள், இஸ்லாமிய கொள்கைகளை போதிக்கிறார்கள், இஸ்லாமிய நல்ல மக்கள்களை போதிக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே இது மாதிரியான தனித்தனியான மக்தபுகள் கிடையாது. அப்பொழுது என்ன நடந்தது? அவர்களுடைய பெற்றோர்கள் தான் படித்துக் கொடுப்பார்கள். ஒரு தந்தை அவர் குரான் ஓதக்கூடியவராக இருப்பார், தன்னுடைய பிள்ளைக்கு குரானை போதிப்பார். காலம் காலமாக நடந்து வந்து கொண்டிருந்தது. சஹாபாக்கள் வரலாற்றை சொல்லிக் கொடுப்பார்கள், குரானை சொல்லிக் கொடுப்பார்கள், ஹதீஸை சொல்லிக் கொடுப்பார்கள். அவர்கள் அப்படி வளர்ந்தார்கள். ஆனால் ஒரு நேரம் வந்தது, அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவின் ஆட்சி காலத்தில் யோசித்தார்கள், பெற்றோர்கள் சொல்லிக் கொடுத்தால் மட்டும் போதாது, ஆனால் இன்னைக்கு அப்படியே விட்டுட்டோம்னு வைங்க, நமக்கு பிள்ளைகளை பார்க்கறதுக்கு கூட நேரம் கிடைக்கிறது இல்லை. அவங்கள பார்க்கறதுக்கும் அவங்கள்ட்ட பேசுறதுக்கும் நடந்த கதை என்ன, என்ன நடந்துச்சு, என்ன போச்சுன்னு பேசுறதுக்கு விசாரிக்கிறதுக்கு கூட நமக்கு இன்னைக்கு நேரம் கிடையாது. அப்படிப்பட்ட காலத்திலே அவர்களுக்கு நாம குர்ஆனை ஓதி கொடுப்பதும், மார்க்கத்தை சொல்லிக் கொடுப்பதும், இஸ்லாமிய கொள்கைகளை போதிப்பதும் ஏறத்தாழ அறவே அசாத்தியமான ஒன்று. அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்றே யோசித்தார்கள், இதற்கு தனியான ஒரு அமைப்பு இருக்க வேண்டும். அவ்வளவு மன்ஜம முதலாவது மக்தபி அல் அவுலாதத்தில் மக்தபி. அதற்கு உமர் சத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதல் முதலாக மக்தபிலே பிள்ளைகளை ஒன்று சேர்த்தார்கள், தனியாக மக்தப் ஏற்பாடு செய்தார்கள், அதற்கென்று தனியாக ஆசிரியர்களை நியமித்தார்கள். பிள்ளைகளை அப்படியே விட்டுவிட்டால் அவர்களுடைய இஸ்லாமிய போதனையில் அவர்கள் வளர மாட்டார்கள், இஸ்லாமிய சிந்தனைக்கு முரணான சிந்தனைக்கு போய்விடுவார்கள். முதலாவதாக மக்தபுக்கு அடித்தள மிக்கவர்கள் தனித்தனியான ஏற்பாடாக பள்ளிவாசல்களிலே ஆங்காங்கே ஆசிரியர்களை நிர்ணயம் செய்து மக்தபுகளை உருவாக்கினார்கள். பிள்ளைகள் படிக்க வேண்டும், அவர்களுடைய மனதில் இஸ்லாமிய கொள்கைகள் பதிய வேண்டும். அதற்காக அவர்கள் செய்த பெரிய ஏற்பாடு. அதற்கு பிறகு பெரும் பெரும் இமாம்கள் அந்த மக்தபின் மூலமாகத்தான் உருவானார்கள். ஆரம்பத்தில் அவர்கள் அங்குதான் குர்ஆனை படிக்கிறார்கள். ஹஜ்ரத் இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லா மக்தபில் இருந்துதான் குர்ஆனை மனப்பாடம் செய்தார்கள். அதற்கு பிறகுதான் உலகம் போற்றும் இமாம் ஷாஃபியாக மாறினார்கள். அப்படிப்பட்ட சிறப்பு எங்கிருந்து கிடைக்கும்? நம்முடைய பிள்ளைகளை மக்தபுக்கு அனுப்பினார், பள்ளிக்கூடத்திற்கு அனுப்புகிறோம் தேவை. ஆனால் அதற்கு முன்பாக அதற்கும் மேலாக மார்க்கத்தினுடைய கொள்கையை எந்த அளவுக்கு படித்துக் கொடுக்கிறோம்? இன்று நம்முடைய காலம், நாளை அவர்களுடைய காலம். சஹீஹ் இப்னு உஸைய்யப் ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவாங்க, ஒரு மக்தபுல பிள்ளைகள் எல்லாம் குர்ஆன் ஓதிக்கொண்டிருந்தாங்க. அந்த சப்தத்தை கேட்டுட்டு அப்படியே அங்கே நின்று சொன்னாங்க, ஹா உலாய் அன்னாசு பாதனா, இவர்கள் யாரு தெரியுமா, நமக்கு பின்னால் இவர்கள் தான் தலைவர்கள், இவர்கள் தான் சமூகம், இவர்கள் தான் நமக்கு பின்னால் வரக்கூடிய தலைமுறையினர்கள். இவர்களை நாம் பாதுகாக்கவில்லை என்று சொன்னால் அடுத்த தலைமுறை கெட்டு போய்விடும் என்ற கருத்திலே சொன்னார்கள் சஹீஹ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். அந்த பருவம் அப்படிப்பட்ட பருவம் அது. நீங்கள் என்னத்தை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளும், சின்ன பிள்ளைகளுடைய மனதிலே எதை போட்டாலும் ஏற்றுக்கொள்ளும். நல்ல சிந்தனையை விதைத்தால் நல்ல சிந்தனை வளரும், கெட்ட சிந்தனையை விதைத்தால் கெட்ட சிந்தனையில் வளரும். எப்படி போதிக்கிறோமோ அப்படித்தான் வளரும். அதற்கு அசன் பசரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுவார்கள், அத்தல்முஃபிஸ்ஸிர் கல் நக்ஷத்தில் ஹஜர், சிறு வயதிலே கற்றுக் கொள்வது இருக்கிறதே அது கல்லில் பதிய வைப்பது போன்று. கல்லிலே பதித்தால் எப்படி அப்படியே பதிந்து போய்விடுமோ அழுத்தமாக, அதே போன்று சின்ன பிள்ளைகளுக்கு நீங்கள் படித்துக் கொடுத்தால் அப்படியே பதிந்து போகும். காலமும் மறக்க மாட்டார்கள், காலமும் மறக்க மாட்டார்கள். சஹாபாக்களுடைய காலம் முதல் கொண்டு நாம் அந்த பிள்ளைகளுக்கு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சின்ன பிள்ளையாக இருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகும் பொழுது 10 அல்லது 13 வயசு. சொல்றாங்க ஹஜ்ரத் அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஒரு தடவை நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாகனத்துக்கு பின்னால் இருந்தேன், வாகனத்திற்கு பின்னால் இருந்தேன். ஒட்டகத்திலே போய் கொண்டிருப்பார்கள், அதிலே பின்னால் அமர வைத்தார்கள். அப்படி போகும் பொழுதும் கூட அங்கே மக்தபுடைய பாடம் நடந்தது. சின்ன பையன் பின்னாடி இருக்கிறாங்க. செல்லதால இயக்கலை இவ்வளோ பார்த்த பார்த்து கேட்டாங்க, யா குலாம், கூப்பிடும் பொழுது சிறுவரே என்று அழைத்து சொன்னார்கள். அல்லிமுக களிமாசின், உனக்கு சில களிமாக்களை கற்றுக் கொடுக்கிறேன், அதை நீ மனதம் செய்து கொள், மனதில் பதிய வைத்துக்கொள், அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். சொல்லிவிட்டு செல்லதால இயக்கலன் என்ன சொல்லி கொடுத்தார்கள் அதில் அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, சின்ன குழந்தை 10 வயது குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கிற கல்வியை பாருங்கள். மகனே, நீ அல்லாஹ்விடத்திலே கேட்பதாக இருந்தால் அல்லாஹ்விடத்திலே கேள், உதவி தேடுவதாக இருந்தால் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடு.
மக்களிடத்திலே கேட்காது, உங்களுடைய தேவைகளை அங்கும் இங்கும் வரையிடாது, உங்களுடைய தேவையை அங்கும் இங்கும் சொல்லி குழம்பிக் கொண்டு அலையாது. வைதா சஅல்த இதா சஅல்த ஃபஸ்அலில்லா, நீ கேட்டால் அல்லாஹ்விடத்திலே கேள், நீ உதவி தேடினால் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடு. உனக்கு என்ன தேவை, உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை தேவைகள் இருக்கிறதோ, ஆயிரம் ஆயிரம் தேவைகள் இருக்கும், எனக்கு ஒழுங்கான கல்வி தேவை, ஒழுங்கான வாழ்க்கை தேவை, ஒழுங்கான குடும்பம் தேவை, ஒழுங்கான முறையான வரக்கத்தான பொருளாதாரம் தேவை, எல்லா வகையான கயிறு வரக்காட்டுகளும் எனக்கு தேவை. அல்லா அல்லாஹ்விடத்தில் வேறு யாரிடத்திலும் கேட்க வேண்டிய தேவையில்லை. வைதா நீ உதவி தேடினால் அல்லாஹ்விடத்திலே உதவி தேவை. உனக்கு ஏதாவது உதவி வேண்டுமா, ஏதாவது ஆபத்திலே சிக்கி இருக்கிறாயா, ஏதாவது கஷ்டத்தில் சிக்கி இருக்கிறாயா, உனக்கு வறுமை ஏற்படும் என்ற பயம் இருக்கிறதா, பஞ்சத்தில் மாற்றிவிட்டாயா, ஏதாவது வியாதியில் சிக்கி இருக்கிறாயா, குடும்ப பிரச்சனையா, பொருளாதார பிரச்சனையா, அரசியல் பிரச்சனையா, சமூக பிரச்சனையா, இதை அல்லாஹ் சொல்லத்தில் கேளுங்க. நீங்கள் உதவி தேடினால் அல்லாஹ் சொல்லத்தில் நிறைய கேட்டுட்டோம்ங்க, அல்லாட்ட எதுவுமே கிடைக்கிற மாதிரி இல்லையே, ஆகாதீங்க, நிராசையாக அல்லாத நிறைய கேட்டாச்சு, நிறைய உதவி தேடியாச்சு, எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கிற மாதிரி இல்லை, நல்லா சும்மா சுத்திக்கிட்டு இருக்கிறோம், அவனுக்கு தான் எல்லாம் கிடைக்கிது. இது நிராசையான சிந்தனை, இது நிராசையான சிந்தனை, இந்த சிந்தனை அல்ல. இப்படி ஒரு சிந்தனை வரக்கூடாது என்பதற்காகத்தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒற்றத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த சிறுவரிடம் சொன்னார்கள், வாளம் அறிந்து கொள், உனக்கு நான் இந்த கொள்கையை போதித்திருக்கிறேன், மனதனை பதிய வைத்துக் கொள், வாளம் அறிந்து கொள். அன்னல் உம்மத்தல் அபிஜி சமாத் அலா ஐ என் பவுக்க விஷயம் லம் என் பவுக்க விஷயம் இல்லா கதபகுல்லா உலக், முழு சமுதாயமும் சேர்கிறது, ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் சேர்கிறது, உனக்கு ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் என்று கோடானு கோடி மக்கள் சேர்ந்து திட்டமிடுகிறார்கள். உனக்கு எதை எழுதி இருக்கிறானோ அதை தவிர வேறு எந்த பயனையும் உனக்கு கொடுக்க முடியாது. அல்லாஹ் எழுதி வைத்ததுதான் கிடைக்கும். உலகமே சேர்ந்து உனக்கு நன்மை செய்ய நினைத்தாலும் அல்லாஹ் உனக்கு எழுதி வைத்தது மட்டும்தான் கிடைக்கும், அதை தவிர வேறொன்றும் உனக்கு கிடைக்காது. மனிதரை இதை ஆழமாக பதியவை மட்டுமல்ல, இதையும் சேர்த்து வல விஜித்தமாத் அலா ஐயவு ரூக விஷய் ஒட்டுமொத்த உலகமும் சேர்ந்து உனக்கு நஷ்டம் இழைக்க வேண்டும், உனக்கு தொல்லை தர வேண்டும், உனக்கு ஒரு சோகத்தை உருவாக்க வேண்டும், உனக்கு ஒரு கஷ்டத்தை உருவாக்க வேண்டும் என்று ஒட்டுமொத்த சமுதாயமும் சேர்ந்து முயற்சித்தாலும் லம் எதிர்ப்பு இல்லா விஷயம், அல்லாஹ் உனக்கு எழுதி வைத்த தீங்கை தவிர யாரும் எதுவும் உனக்கு செய்ய முடியாது. கேள் எப்பொழுதும் அல்லாஹ் விடத்திலே, எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய வாசலில், அல்லாஹ்வுடைய வாசலை விட்டு வேறொரு வாசலுக்கு செல்லாதே. உதவி தேடினால் அல்லாஹ்விடத்திலே கேள், என்ன நடந்தாலும் பரவாயில்லை, அல்லாஹ் நாடியது மட்டும்தான் நடக்கும். ருபியாத்தில் அக்லாம் வஜஃபதி ஸுஹுஃப், எழுதுகோல் உயர்த்தப்பட்டு விட்டது, எழுதப்பட்ட ஏடு காய்ந்து போய்விட்டது, அல்லாஹ் எழுதி வைத்து விட்டான், அதுதான் நடக்கும். இதை யாருக்கு சொல்லி கொடுக்கிறாங்க, 10 வயது பிள்ளைக்கு, சின்ன பையனுக்கு சொல்லிக் கொடுக்கிறாங்க. அதற்கு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்தபினுடைய கல்வி இதுதான், சின்ன பிள்ளைகளுடைய மனதிலே இது பதிய வேண்டும், இப்படி பதிந்தால் அவர்களுடைய மனதில் இருக்கும் பொழுது எல்லா காலத்திலும் அந்த ஈமானை விட்டு பிரிய மாட்டார்கள். எந்த பள்ளிக்கூடத்தில் படித்தாலும் சரி, எந்த காலேஜில் படித்தாலும் சரி, அதற்கு உமதத்தில் துவா செய்வாங்க, அல்லாஹுமா ஈமானில் ஈமானில் அஜாயி யாழ்லா, கிழவிகளின் ஈமானை போன்று எங்களுக்கு ஈமானை கொடுங்க. ஈமான் இல்லாமல் எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் நிம்மதி இருக்காது. ஈமானோடு அறிவு இருக்க வேண்டும், ஈமானோடு இல்லம் இருக்க வேண்டும், ஈமான் இருக்க வேண்டும், கலாச்சாரத்தை கொண்டு நம்பி இருக்க வேண்டும், அல்லாஹ் நாடியது மட்டும்தான் நடக்கும், அதே தவிர ஒரு புள்ளியும் அசைக்க முடியாது என்று அழுத்தமான நம்பிக்கை இருந்தால் அவனுடைய அறிவு பயன் கொடுக்கும். இல்லை என்றால் எவ்வளவு பெரிய அறிவு இருந்தாலும் நிம்மதி இருக்காது. மூதாத்தியின் ஈமானை போன்று கேட்டார்கள். ஒரு தடவை இமாம் ராஜி ரஹ்மஹுல்லா ஒரு இடத்துக்கு போயிருந்தாங்க, மக்களெல்லாம் அவரை சுற்றி போய் உட்கார்ந்துட்டாங்க. என்ன, ஒரு கிழவி கேட்டாங்க, இது யார் இவரை சுற்றி நிற்கிறாங்கள, யார் இது? அப்போ மக்கள் எல்லாம் சொன்னாங்க, அவர் சாதாரணமான ஆள் அல்ல, ஹாதர் ராஜி அல்லதி ஜமா அல்ப தலீலின் அலா உஜூதில்லா,
அல்லாஹ் இருக்கிறாங்கிறதுக்கு ஆயிரம் ஆதாரத்தை சொன்னவர்கள் இமாம் ராஜி ரஹ்மஹுல்லாஹ். அப்படிப்பட்ட உயர்தரமான அறிவை கொண்டவர்கள். அந்த கலவி சத்துன்னு பதில் சொன்னாங்களாம், லவுலம் எப்பி கல்விகி அல்பு சக்தின், கல்புல உள்ளத்துல ஆயிரம் சந்தேகம் இல்லைன்னு சொன்னா ஆயிரம் ஆதாரம் தேவையில்லையேன்னு சொன்னாங்க. ஆயிரம் ஆதாரம் அல்லா இருக்கிறான் என்பதற்கு தேவைப்பட்டால் உள்ளத்துல எனக்கு ஆயிரம் சந்தேகம் இருக்கிறது என்ற அர்த்தம். ஆயிரம் சந்தேகத்தை வைத்தால்தான் ஆயிரம் ஆதாரங்கள் தேவைப்படும். சொன்னாங்களா இமாம் ராஜி ரஹ்மஹுல்லாஹ் அந்த சமயத்திலும், அல்லாஹும் ஈமானின் ஈமானில் அஜாயின், கிளவியின் ஈமானை போன்று எனக்கு ஈமானை கொடு. சின்ன பிள்ளைகளும் அப்படித்தான், நாம் எதை படித்துக் கொடுக்கிறோமோ அவர்கள் அப்படி வளருவார்கள். மக்தபிலே நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார்களா, நம்முடைய வீட்டு பிள்ளைகள் மக்தபுக்கு செல்கிறார்களா, அங்கே பாடம் படிக்கிறார்களா, குர்ஆனை ஓத கற்றுக் கொள்கிறார்களா, இஸ்லாத்தினுடைய பண்பாடுகளை இஸ்லாமியத்தினுடைய ஒழுக்கங்களை அவர்கள் படிக்கிறார்களா, அதை நாம் படிக்க வைக்க தவறிவிட்டால் நமக்கு ஒரு பெரிய கைசேதம் பார்த்திருக்கும். நல்லா பாதுகாக்க வேண்டும். நம்ம பிள்ளைங்க நம்ம பிள்ளை நல்ல பிள்ளைங்க முடிவு செய்ய அறவே முடியாது. இரண்டு கண்களாலும் பார்க்க வேண்டும் பிள்ளைகளை. நபிமார்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள எல்லாம் வஃபாத் ஆகும் பொழுது பிள்ளைகளை கூப்பிட்டு கேட்டாங்க, எங்களுக்கு பிறகு நீங்க யாரை வணங்குவீங்கன்னு கேட்டாங்க. மா தாபுதூன மின் பாதி, நபிமார்களுடைய குடும்பம் சாதாரண குடும்பமா? அவங்க ஈமான விட்டுருவாங்களா? ஈமான விட மாட்டாங்க. ஆனாலும் அவங்க சக்கராத்துடைய நிலையில பிள்ளைகளை கேட்டாங்க, நீங்க யார வணங்குவீங்க? அல்லாஹ்வைத்தான் வணங்குவோம் என்று சொன்னார்கள். அப்படி பயந்தவர்கள் நபிமார்கள் கூட. அப்படியானால் நம்முடைய பிள்ளைகள் இதன் மூலமாக அவர்கள் எங்கு போய் படிக்கிறார்களோ அங்கே அவர்களை ஈமான் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் மக்தபினுடைய கல்வி அவசியம். இல்லை என்றால் பேராபத்து. ஒரு ஆங்கிலேயர் நாடு மெக்காலே சொன்னான், நான் இந்தியாவிலே போர்ட்டு வில்லியம் காலேஜை அப்படியே வளர்வார்கள். அல்லாஹ் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் ஆரம்ப கல்வி மக்தபுடைய கல்வியாக இருக்க வேண்டும். மக்தபிலே அவர்களை சேர்க்க வேண்டும். இஸ்லாமிய கொள்கைகளை போதிப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். அல்லாஹ் அதற்கு டோபிக் செய்தல்வானாக நம்முடைய பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாக, நல்ல கொள்கைகளை ஏற்ற பிள்ளைகளாக வளர செய்தல்வானாக.